ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் அன்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டை எப்படி ப்ரடி பண்ணும் அது ப்ரிடிக் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக வீடியோவில் போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க எஜுகேஷன் என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் சாத்தியமே கிடையாது நான் ரீசண்டாக கூட ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசிகிட்ருந்தேன் கிளாஸ்க்காக அப்போது அவங்களுக்கு ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா கை நடுக்கமாக இருக்கும் நான் டெய்லி அதை எடுத்தே ஆகணும் அப்படிலாம் ரீசன் சொன்னாங்க இப்படிலாம் இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம கடலுக்கு போகிறோம் டெய்லி மீன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா முப்பது நாள் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா எக்ஸ்போர்ட்டாக இருந்து நிறைய நேவிகேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணாலும் சரிங்களா ஒரு சில நாட்களில் கிடைக்காதுக்கு வாய்ப்பு கூறு தான் ரொம்ப அதிகம் அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு மார்க்கெட் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நெஃப்டி ஃபிஃப்டியும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சைட் ட்ரை பண்ணுங்கள் இது ரெண்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சைட் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இது இப்படி வருங்கிறத எதை வச்சு கணிக்கணும் நீங்கள் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குமா நெகட்டிவில் இருக்குமாங்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன பண்ணணும் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த சரவுண்ட் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா குளோபல் மார்க்கெட் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கணும் சரிங்களா குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதில் கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட் எடுத்து செப்பரேட்டாக பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டை ஆரம்பிக்கும் போதே இது நெகட்டிவாக இருக்கா இன்றைக்கி டே கேண்டல் போட்டுறேன் ஸோ நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு ஸோ என்னென்னா பையர் உள்ளே வர மாட்டாங்க சரிங்களா அதாவது நீங்கள் ரீட்டெயில் ட்ரேடர் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு நெஃப்ட்டி எப்படி டிராவல் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க சரிங்களா ரெண்டாவது இது நீங்கள் முன்னாடியே பார்த்துல இதையுமே நீங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் அந்த டைமில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏடிஏ இவங்க நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை செல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கணும் சரிங்களா இதெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் டேட்டில் வந்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும் இதை ஒரு எட் ஒன்பது எட்டு ஒன்பது பத்துக்கு இந்த இடத்துல செக் பண்ணுங்கள் அட்வான்ஸாக எத்தனை கம்பெனி இருக்குதுன்னு பாருங்கள் காலையில் இப்போ இங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு பாருங்களேன் நிறைய மார்னிங் ஓப்பன் ஆகாச்சா அட்வான்ஸாக நாற்பத்தி நாலு கம்பெனி இருக்குது ஆனால் குளோபல் மார்க்கெட் சரிவில் இருந்துச்சு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மார்னிங் நியூட்ரலாக தான் இருந்துச்சு கிஃப்ட் நெஃப்டி ஸோ இந்த கிஃப்ட் நெஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா கிஃப்ட்டு நெஃப்டி அப்ட்ரெண்டில் இருந்து எஃப்ஐடி இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட் இப்படி ஜஸ்ட்டு பாக்கெட் க்ரீனில் இருந்து சரிங்களா வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியமானது இது என்னங்கிற நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை அட்வான்ஸாக நாற்பத்தி நாலு கம்பெனி நாற்பது கம்பெனிக்கு மேலே இருக்குது முப்பத்தஞ்சு கம்பெனிக்கு மேலே இருக்காங்க நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகும் இல்லை கிஃப்ட்டு நெஃப்டி வெயிட்டல் ரோல் மறந்துடக்கூடாது இப்போ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை செக் பண்ணிட்டீங்களா அதுக்கடுத்து அடுத்து என்ன பண்ணணும் மார்க்கெட் ஓப்பன் ஆனோட நம்ம நெஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க நெஃப்டி எப்படி இருக்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி எப்படி இருக்குன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் ஸ்டாக் செலக்ஷனுக்கு போயிடலாம் கிஃப்ட்டு நெஃப்டி சரிவிலருந்து எஃப்ஐடி செல் பண்ணியிருந்து குளோபல் மார்க்கெட் இருந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு முப்பது நாற்பது கம்பெனி கிட்ட நெகட்டிவ்ல இருந்தால் நீங்கள் செல் சைட் போய்க்கலாம் இதில் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது அடுத்த பார்ட் இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு முன்னாடி பார்க்குறது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா செக்டார் வைஸ் வெயிட்டேஜ் இருக்கு கம்பெனி வைஸ் வெயிட்டேஜ் இருக்கு இதில் செக்டாருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க இதில் ஃபினான்ஷியல் ஐடி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கணும் சரிங்களா நேராக வந்துட்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா ஐடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கிராஷாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலும் நெஃப்டி என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அது வந்து தாக்கும் சரிங்களா மார்க்கெட் ஓப்பன் இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் கட்டாக வியூ கிடச்சிட்டு அப்படின்னா அடுத்து பெஸ்ட் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் இப்போ நான் சொன்னது நிறையா சொன்ன மாதிரி இருக்கும் பிகினராக இருக்கச்ச நிறைய விஷயங்கள் பார்க்கணுமா அப்படின்னா எஸ் பார்க்கணும் அதுதான் ரெண்டு மூணு மானிட்டர் வச்சு பெரிய பெரிய ட்ரேடர்லாம் பண்றதுக்கான காரணம் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கோம்னா ட்ரேட் ரொம்ப ஈஸி யதார்த்தமானது அதை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ ஒருவருக்கு முன்னாடி அதாவது எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர் வந்தாங்கன்னா அவங்க குரோரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக்கில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணக்கூடாதா பண்ணுவாங்கிறத இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா பபாய் சி யூ